சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பாக்க போறோம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜாங்கிரி இது பாத்தீங்கன்னா அப்பா அம்மாவோட வெட்டிங் ஆனிவர்சரி ஸ்பெஷலா வந்து பண்ணியிருக்கோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அண்ட் நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நம்ம போய் வீடியோக்குள்ள போலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னு பாக்குறீங்களா ஜாங்கிரி சூப்பாவா இருக்குல்ல ஸோ இது வரைக்கும் நான் இதை ஜிலேபின்னு தான் வாங்கியிருக்கேன் ஆனால் இது ஜாங்கிரி ஜிலேபி வந்து ஆக்சுவலி மைதா மாவில் பண்ணுவாங்க இது நம்ம உளுந்தில் பண்ணியிருக்கோம் ஸோ ஜிலேபி வேறு ஜாங்கிரி வேற அதுவே எனக்கு தெரியாது என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன் அதனால் நான் ஸ்வீட் ரெசிபி பண்ணியிருக்கேன் ஜாங்கிரி பண்ண தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம் உளுந்து சர்க்கரை கார்ன்ஃப்ளார் எலுமிச்சம்பழம் தேவையான அளவு எண்ணெய் ஏலக்காய் பொடி அப்புறமா ஃபுட் கலர் ஃபஸ்ட்டு நாம் உளுந்து ஊற வச்சுக்கலாம் ஸோ ஒரு பாத்திரத்தில் உளுந்து போட்டுக்கோங்க ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி வாஷ் பண்ணிக்கோங்க தண்ணி ஊற்றி ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வைங்க உளுந்த நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம வந்து தண்ணியை வடிகட்டிடலாம் தண்ணி நல்லா வடிஞ்சதுக்கப்புறமா நான் அரைக்கிறக்காக மிக்சி ஜாரில் எடுத்திருக்கேன் கொஞ்சம் தண்ணி தெளித்து தெளித்து நம்ம வந்து ஆட்டணும் இப்போ நான் ஐஸ் வாட்டர் சேர்த்துக்கிறேன் ஏன்னா மிக்ஸி வந்து சீக்கிரம் சூடாகிடும் உங்கள் கிட்டே கிரைண்டர் இருந்ததுன்னா நீங்கள் அதே யூஸ் பண்ணிக்கோங்க உளுந்து பாருங்கள் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துட்டோம் வடை மாவுக்கு எப்படி நம்ம அரைப்போமோ அதே மாதிரி தான் அரைக்கணும் உளுந்து நிறையா இருந்தனால ரெண்டாக பிரிச்சை நான் ஆட்டியிருக்கேன் தண்ணி தெளித்து தெளித்து தான் ஆட்டணும் அப்போ தான் இந்த மாதிரி மாவு கிடைக்கும் நம்மளுக்கு மாவு பதம் பார்க்க வந்து இந்த மாதிரி தண்ணியில் கொஞ்சமாக மாவு எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா மாவு வந்து மேலேயே நல்லா மிதக்கும் கீழே போகாது இதுதான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி சக்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கப் உளுந்துக்கு ரெண்டு கப் சர்க்கரை நான் வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் சுகர் ஜாஸ்தி சாப்பிடுவீங்கன்னா கூட ஒரு அரை கப் சேர்த்து எடுத்துக்கோங்க சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க சர்க்கரை பாகு நல்லா கொதிக்குது ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் நீங்கள் முழு ஏலக்காய் போடுறதா இருந்தால் சர்க்கரையோடவே நல்லா பொடிச்சு எடுத்துக்கோங்க ஃபுட்கலர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க சர்க்கரை பாகு வந்து ஒரு கம்பி பதம் அளவு வரணும் சக்கரை பாகு எப்படி பார்க்கறதுன்னு நான் சொல்கிறேன் ஒரு விரலில் கொஞ்சமாக சர்க்கரை பாகு எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரெண்டு விரலையும் ஒட்டி பிரிச்சிங்கன்னா ஒரு கம்பி மாதிரி வரும் பாருங்கள் இந்த மாதிரி இதுதான் வந்து ஒரு கம்பி பதம் சக்கரை பாகு ரெடி ஆகிடுச்சு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம் சர்க்கரை வந்து ஆறுனதுக்கப்புறம் கட்டியாகாமல் இருக்க தான் நம்ம லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க மாவு ரெடி பண்ணிக்கலாம் கார்ன்ஃப்ளவர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஆரஞ்சு ரெட் ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கிறேன் விஸ்கு வச்சு நான் மாவு மிக்ஸ் பண்ண போகிறேன் நீங்கள் கையிலே கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்ல மாவு கலந்து விடணும் அஞ்சு நிமிஷம் விடாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும் போது மாவு வந்து நம்மளுக்கு நல்ல ஃப்ளஃபியாக கிடைக்கும் கலர் பற்றாததுனால கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன் ஜாங்கிரி சுத்துறக்காக நான் வந்து கோல்வினர் கவர் எடுத்திருக்கேன் ரெடிமேடாக ஜாங்கிரி கிளாத்துன்னு கூட கிடைக்குது இல்லைனா நீங்கள் பால் கவர் பைப்பிங் பேகு கெட்சப் பாட்டில் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் கீழே ஒரு பவுல் வச்சுட்டு கவர்க்குள்ளே மாவு ஃபில் பண்ணிக்கோங்க கவர் வந்து பாதியாக இந்த மாதிரி மடக்கி வச்சுட்டு மாவு ஃபில் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும் பாதி கவர் வரைக்கும் ஃபில் பண்ணால் போதும் இந்த மாதிரி கோன் ஷேப்பாக பிடிச்சிட்டு மேலே கை இருக்கிற இடத்துல ரப்பர் பேண்டு போட்டுட்டு கீழே நுனியில் வந்து சின்னதாக கட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி சுற்றி பார்த்துக்கோங்க அப்போ தான் எண்ணெயில் சுற்றும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஷேப் நல்லா வந்துச்சுன்னா நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் இல்லைனா கொஞ்சம் கூட அரிசி மாவு இல்லை கார்ன்ஃப்ஃபிளவர் சேர்த்துட்டு அப்புறமா ட்ரை பண்ணுங்கள் ஜாங்கிரி அகலமான பாத்திரத்தில் தான் நல்லா சுற்ற வரும் அதனால் நான் தாம்பளத்தட்டில் வந்து எண்ணெய் எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட அகலமான பேன் இருந்ததுன்னா நீங்கள் அதே யூஸ் பண்ணிக்கோங்க எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறம் நம்ம ஜாங்கிரி சுற்ற ஆரம்பிச்சிடலாம் எப்போவுமே ஃபஸ்ட்டு ஜாங்கிரி அவ்வளோ ஷேப்பாக கிடைக்காது போக போக தான் நம்மளுக்கு நல்லா வரும் எண்ணெய் வந்து நம்ம கம்மியாக தான் எடுக்கணும் ரெண்டு இன்ச்சு அளவுக்கு தான் எடுக்கணும் ஜாஸ்தி எடுக்கக்கூடாது ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் இந்த மாதிரி போட்டுட்டு குட்டி குட்டி ரவுண்டாக அந்த மாதிரி ஸ்ரில்ஸ் மாதிரி போடணும் அப்படி போடும்போது நம்மளுக்கு ஜாங்கிரி ஷேப் அழகாக கிடைக்கும் என்ன ஜாஸ்தி இருந்ததுன்னா நம்மளுக்கு ஷேப் வந்து அழகாக கிடைக்காது மாவு அங்கேயும் இங்கேயும் போகும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணுங்கள் ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள் ஏன்னா எண்ணெய் கம்மியாக இருக்கனால நம்மளுக்கு சீக்கிரம் கருகிறதுக்கான சான்சஸ் இருக்குது திருப்பி போட்டிருக்கேன் இன்னொரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா கிறிஸ்பாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க அதே மாதிரி எண்ணெய் நல்லா வடியை விட்டுட்டு எடுங்க அப்போ தான் சுகர் சிரப்பில் போடும்போது நம்மளுக்கு நல்லா அப்சர்வ் ஆகும் சர்க்கரை பாகில் ஜாங்கிரி போட்டிருக்கேன் ரெண்டு நிமிஷம் கழித்து எடுத்துடலாம் மீதம் இருக்க மாவியும் நம்ம ஜாங்கிரி சுற்றிடலாம் ஃபஸ்ட்டு பேட்சை விட இப்போ பாருங்க நம்மளுக்கு நல்லா வருது சுத்த சுத்த தான் நம்மளுக்கு ஷேப் வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும் ஈஸியாக நம்ம ஜாங்கிரி வீட்டில் பண்ணிடலாம் கடையில் பண்ணுற மாதிரியே ஸோ நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வருதுன்னு நல்லா கிறிஸ்பானதுக்கப்புறம் நம்ம எடுத்து சக்கரை பாகில் போட்டுடலாம் ரெண்டு நிமிஷம் தான் நம்ம சக்கரை பாகில் வைக்கணும் போட்டு ஒரு நிமிஷத்தில் திருப்பி விட்டுட்டு அப்புறமா எடுத்துடுங்க சக்கரைப்பாக வந்து ஜாங்கிரி போது லைட்டாக சூடாக இருக்கணும் சப்போஸ் ஆறிடுச்சுன்னா நீங்கள் மறுபடியும் லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க ஜாங்கிரி சுத்த ஒரு வேலை கஷ்டமாக இருந்ததுன்னா இந்த மாதிரி நார்மல் ஜாங்கிரி போட்டுக்கோங்க சும்மா நம்ம முறுக்குக்கு எப்படி போடுவோமோ அந்த மாதிரி சுற்றி விடுங்க இந்த மாதிரியும் நம்மளுக்கு பேக்கரியில் கிடைக்கும் நார்மல் ஜாங்கிரி இதுவும் அதே மாதிரி தான் நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பிட்டு சுகர் சிரப்பில் ரெண்டு நிமிஷம் போட்டு எடுக்கணும் நம்மளோட மினி ஜாங்கிரி ஸ்வீல் ஜாங்கிரி ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு ஸோ வைப்ரண்ட்டாக ஜூஸியாக இருக்க பாருங்கள் எங்கள் அம்மாவோட ஃபேவரட் ஸ்வீட் இது ஸோ பிரியாணி கூடலாம் வச்சு பிசைஞ்சு சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு அவங்களுக்கு பிடிக்கும் ஸோ இன்றைக்கி வந்து எங்கள் அம்மா அப்பாவோடய வெட்டிங் டே தான் இந்த ஸ்வீட் டிஷ் பண்ணேன் நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வீடியோ பார்த்திருப்பீங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதி பண்ணுங்க அண்ட் நம்ம சேனல் டிஃபரெண்டான ரெசிபிஸ் இல்ல டிஃபரெண்டான் கண்டென்ட் போடணும் அப்படின்னாலும் அதே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட மறக்காம ஷேர் பண்ணுங்க நான் இன்னொரு வீடியோல உங்களுக்கு மீட் பண்றேன் தேங்க்யூ